நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். நவம்பர் 19 வியாழன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நச்சிதியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 41-44 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் இப்பக்கத்திலிருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமானவர்களே, மகிழ்ச்சியான தெய்வம், மகிழ்ச்சியை கொடுக்க வந்த தெய்வம் இன்றைக்கு நச்சீதியிலே கண்ணீர் விடுகின்றார். ஆம், எருசலேமுக்காக கண்ணீர் விடுகின்றார். எருசலேமிலே தனக்கு நிகழப்போவதை குறித்தவர் அளவில்லை. மாறாக அந்த மக்கள் தங்கியிருக்கிற அந்த நகரத்துக்கு நடக்கப் போகிற அந்த அழிவை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நினைத்து பார்த்து கண்ணீர் விடுகிறார். இயேசு அந்த இடத்தின் உள்ளே நுழைந்ததனுடைய நோக்கமும் அமைதியும் மறுவாழ்வையும் கொடுப்பது, அவர்களுடைய ஆன்மீக குருட்டுத்தன்மையை நீக்க வேண்டும் என்பது. ஆனால் அங்கிருந்த இஸ்ரேல் மக்கள் இறைவன் அந்த மெசாயா எதற்காக வந்தார் என்பதை உணரவில்லை. இயேசுவனுடைய வருகையும் இயேசுவனுடைய பிரசன்னமும் எது என்பதை அவர்களால் உணர முடியவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. எருசலேம் என்பது அமைதியின் நகரம் என்று பொருள்படும். ஆனால் அந்த அமைதியின் நகரம் என்று பொருள்படக்கூடிய எருசலேமுக்கு அமைதியினுடைய உச்சமும் ஊற்றும் இயேசுதான் என்பதை அவர்கள் உணர முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உலகம் கொடுக்க முடியாத அமைதியை நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை இல்லை. இந்த மக்கள் இயேசுதான் மெசாயா, அவர்தான் எதிர்பார்த்திருந்த ராஜா என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு அரசியல் மெசியாவை, பொலிட்டிக்கல் மெசியாவை எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்திருந்த அந்த அரசியல் மெசியாவினால் அல்லது அரசியல் நபர்களால் அமைதியை தர முடியாது, நகரத்தை காக்க முடியாது என்பதை அவர்கள் உணர மறுத்திருந்தார்கள். இயேசு எருசலேமுக்காக கண்ணீர் விடுகிறார். காரணம், இயேசு இன்றைக்கு நற்செய்தியிலே இந்த மக்கள் மனமாறாததால், தன் அன்பை புரிந்து கொள்ளாததால், தன்னை ஏற்றுக்கொள்ளாததால் எப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலையை, ஆபத்துக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறார்கள் என்பதை குறித்து காட்டுகிறார். ரோமையர்களால் இந்த எருசலேம் பாதிக்கப்படும், 5 அழிவுகளை சந்திக்கும் என்பதை இன்றைக்கு சொல்லுகிறார். அது என்ன 5 அழிவுகள்? அரண்கள் எழுப்பப்படும், நகரம் முழுவதும் முற்றுகையிடப்படும், நகரத்தை தரைமட்டமாக்குவார்கள், அங்கு வாழுகிற உயிரினங்கள் மக்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இராதபடி அழிக்கப்படுவார்கள், கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி அழிக்கப்படும் என்று சொல்லி அந்த அழிவை முன்குறிக்கிறார். ரோமையர்களால் எப்படிப்பட்ட அழிவு இந்த எருசலேமுக்கு வர இருக்கிறது என்பதை அவர் குறித்து காட்டுகிறார். இயேசு மக்களுடைய விதியை, மக்களுடைய அந்த இழிவான நிலையை நினைத்து புலம்புகிறார். காரணம், அவர்கள் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் எல்லாவற்றையும் இழந்து இன்றைக்கு நிராகதியாக நிற்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இயேசு எருசலேமுக்காக கண்ணீர் விடுகிறார். இயேசு ஒரு இறைமகனாக இருக்கிறாரே, அவர் கண்ணீர் விடுவது நியாயமா? அவருக்கு எல்லாவற்றையும் பற்றியும் தெரியுமே, நடந்தது, நடக்க போவது, நடந்து கொண்டிருப்பது எல்லாமே அவருக்கு தெரியுமே, பிறகு ஏன் அவர் கண்ணீர் விடிக்க வேண்டும்? ஒரு நிறைவான, முழுமையான, த பர்ஃபெக்ட் காட் எப்படி அழுகலாம் என்பது நமக்கு கேள்வியாக இருக்கலாம். அவர் அழுதது ஒன்று புதிதல்ல.
தன்னுடைய நண்பன் இயேசு தன் நண்பனுக்காக இயேசு கண்ணீர் வடிக்கின்றார். யோவான் அச்சியினுடைய 11 அதிகாரத்தில் 35 இறைவார்த்தையில பார்க்கிறோம், தன் நண்பன் இறந்து விட்டான் என்று கேள்விப்படுகிற பொழுது கண்ணீர் வடிக்கிறார் இயேசு. எருசலேமுக்கு கண்ணீர் விட்டது புதிதா? இல்லை, இயேசு ஏற்கனவே எருசலேமை நினைத்து மனம் நொந்திருக்கிறார், எருசலேமை நினைத்து புலம்பி இருக்கிறார், எருசலேமுக்காக கண்ணீர் வடித்திருக்கிறார். லூக்கான செய்தி 13 அதிகாரம் 34 மற்றும் 35 இறைவார்த்தைகளை வாசிக்கிறோம், எருசலேமை பார்த்து புலம்புகிறார், எருசலேமை பார்த்து புலம்புகிறார். இதோ கோழி தன் குஞ்சுகளை அணைப்பதைப் போல இவர்களை அணைக்க ஆசைப்படுகிறேனே, அரவணைக்க ஆசைப்படுகிறேனே, என்னுடைய ரக்கைக்குள்ளாக இவர்களுக்கு புகலிடம் கொடுக்க ஆசைப்படுகிறேனே. இவர்கள் வரமாட்டேங்கிறாங்க, என்னை விட்டு தூரமாக போகிறாங்க, என்னை கேட்க மாட்டேங்கிறாங்க, என் பேச்சு கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்லி மனம் முந்து அழுகிறார், புலம்புகிறார். இரண்டாவதாக லூக்கா நச்சியினுடைய 19 அதிகாரம் அதாவது இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நச்சியது 41-44 முடிய எருசலேமுக்காக கண்ணீர் விடுக்கிறார். தான் கடவுளாக கடவுளுடைய மகனாக வந்த நிலையை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே, உணரவில்லையே, இவர்களோடு இருந்து இவர்களுக்காக எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களை செய்து எத்தனையோ மறைமுறைகளெல்லாம் ஆற்றையும் கூட இன்னும் என்னை உணராமலே இருக்கிறார்கள் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறார். மூன்றாவதாக மத்திய இனச்சனுடைய 23 அதிகாரம் 37-39 முடிய உள்ள இறைவார்த்தையில் வாசிக்கிறோம், தன்னுடைய பாடுகளை அனுபவிப்பதற்கு போவதற்கு முன்பாக எருசலேமை பார்த்து புலம்புகிறார். எருசலேமுக்கு நடக்க போகிற அந்த எதிர்காலத்தினுடைய அந்த விதியை நினைத்து பார்த்து அழுகிறார். ஆக இயேசு அழுகிறார். அவர் ஏன் அழுக வேண்டும்? இயேசு ஏன் அழுக வேண்டும்? மகிழ்ச்சியை கொண்டு வந்த தெய்வம், மகிழ்ச்சியின் காரணமான தெய்வம் ஏன் அழுக வேண்டும்? ஒன்று, அவருடைய ஆழ்ந்த அன்பை அந்த கண்ணீர் வெளிப்படுத்துகிறது. ஒரு மகள் ஒரு திருமணமாய் அடுத்த வீட்டுக்கு செல்லுகிற பொழுது அந்த மகளுடைய தாயும் தாயும் தந்தையும் கண்ணீர் வடிக்கிறார்கள். அது அன்பினுடைய வெளிப்பாடு, கண்ணீர். ஆக இயேசு இந்த மக்கள் மீது கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைத்து தன் நண்பன் லாசர் மீது கொண்ட ஆழ்ந்த அன்பினை குறித்து அழுகிறார். அந்த அன்பினுடைய வெளிப்பாடாக இந்த கண்ணீர் இருக்கின்றது. இரண்டாவதாக, ஏன் இந்த கண்ணீர்? இந்த கண்ணீர் என்னுடைய மக்கள் மீட்பை பெற்று சுவிகார பிள்ளைகளாக மாற வேண்டிய மக்கள் இன்னும் இந்த பாவ நிலையிலேயே இருக்கிறார்கள், மனமாற்றப்பெறாமல் குட்டைகளைப் போல தேங்கி நிற்கிறார்கள் என்று சொல்லி நம் மனமாற்றத்தினுடைய தீவிரத்தன்மையை உணராமல் நாம் இருக்கிறோமே என்று சொல்லி நம்முடைய மனமாற்றத்திற்காய் அழுகிறார். காரணம், இறைவன் இந்த உலகிலே தன் மகனை அனுப்பியதும் நம்மை தன்னுடைய சொந்த மக்களாக ஏற்றுக்கொண்டதும் நாம் மீட்பு பெறுவதற்காகவே. என்றைக்கு நாம் மீட்பு பெறுகிறோமோ, என்றைக்கு நாம் மனமாற்றம் பெறுகிறோமோ, என்றைக்கு இயேசுனுடைய சுவிகார பிள்ளைகளாக மாறுகிறோமோ, அப்பொழுதுதான் அவர் உண்மையான மகிழ்ச்சி அனுபவிக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் மனமாற்றம் பெறாத பொழுது அவர் கண்ணீர் வடித்து கொண்டேதான் இருக்கிறார். லூக்கா நற்செய்தி 15 அதிகாரம் 7 இறைவார்த்தை அழகாக சொல்லுகிறது, மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணளவிலே பெரும் மகிழ்ச்சி உண்டாகும். ஆக என்றைக்கு இயேசுனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் துடைக்கப்படும் விண்ணுலகிலே பெரும் மகிழ்ச்சி உண்டாகும் என்றால் நாம் மனமாற்றத்திற்குள்ளாக கடந்து செல்கிற பொழுது, இயேசுவை பற்றி கொள்ளுகிற பொழுது அவர் மன மகிழ்ச்சி அடைகிறார். இயேசுனுடைய மறைவுரையின், பணிவாழ்வின், அவருடைய வருகையின், இறப்பின், உயிர்ப்பின் எல்லாவற்றின் நோக்கமே நாம் மீட்பு பெற வேண்டும், அதனால் விண்ணுலகம் மகிழ வேண்டும் என்பதுதான். இதைத்தான் 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 3 முதல் 6 முடி உள்ள இறைவார்த்தைகளிலே வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 3 முதல் 6 முடி உங்களுக்காக வாசிக்கிறேன். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். இதற்காக குறித்த காலத்திலே சான்று பகர்ந்தார். இதைவே இன்னும் அழகாக பேதுரு கெழுதி திருமுகம் 2 திருமுகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 9 இப்படியாக சொல்லுகிறது, ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர்.
ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை, மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனமாற வேண்டும், மீட்பு பெற வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். ஆக இயேசுனுடைய கண்ணீர், இயேசுனுடைய பொறுமை எல்லாமே நாம் மனமாற வேண்டும், நாம் மீட்பு பெற வேண்டும், நாம் அவரின் சுவிகார பிள்ளைகளாக மாற வேண்டும். ஆக இயேசுனுடைய கண்களிலிருந்து கண்ணீரை துடைக்க நீங்களும் நானும் ஆசைப்பட்டால், அவருக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று நீங்களும் நானும் ஆசைப்பட்டால் நாம் மனமாற வேண்டும். ஜெபிக்கலாமா? அன்பு தந்தையே, உம்முடைய திருமகனை அனுப்பி உன் திருமகனினுடைய கண்ணீர் வழியாக அவர் எங்கள் மீது கொண்டிருக்கிற ஆழ்ந்த அன்பையும் எங்களுடைய மனமாற்றத்திலே அவர் கொண்டிருக்கிற பிரியத்தையும் உணர வைத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஏதாவது ஒரு செயல், உமக்கு பிடிக்காத ஒரு செயலிலிருந்து நாங்கள் மனமாறி உமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க, விண்ணுலகிலே மகிழ்ச்சியை கொடுத்து உம்முடைய சுவிகார பிள்ளைகளாக நாங்கள் மாற எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை மனமாற்றத்துக்குள்ளாக கடந்து செல்வதற்கு நிறை ஆசிரியை அளிப்பாராக. ஆமேன்.